எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கற்பூரவள்ளி மூலிகை செடியான கற்பூரவள்ளியை தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இந்த செடி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பெரும்பாலான இப்போ வளர்க்க தொடங்கிட்டாங்க. அதுலேயும் கிராமப்புறங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் இந்த கற்பூரவள்ளி செடி நம்ம பார்த்துருக்கலாம், பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கற்பூரவள்ளி செடினால் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த கற்பூரவள்ளி செடியோட இலையை நம்ம கசக்கி சார் எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, சளி, இருமல், காய்ச்சல், வறட்டு இருமல் இந்த மாதிரி தீராத நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த கற்பூரவள்ளி செடியை நம்ம கசக்கி எடுத்து இந்த சாறை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, பெரியவங்களும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த நம்ம சளி காய்ச்சல் இருமல்லாம் சீக்கிரம் தீந்துருங்க. இது மாதிரி நம்ம வந்து நிறைய தண்ணி அடிக்கிறவங்க, சீரட் அடிக்கிறவங்கலாம் நம்ம வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக பயன்பட்டுட்டு வருது இந்த கற்பூரவள்ளி சாறு. இதை வந்து நீங்கள் சிம்பிளாகவே வளர்க்கலாம். ரொம்ப வந்து இது வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இதே போய் கிள்ளி நீங்கள் வந்து தண்டு மட்டுமே வச்சு ஒரு மண்ணில் ஒரு பக்கெட்டில் மண்ணள்ளி வச்சிங்க அப்படின்னா தண்டு வரைக்குமே வச்சாலே சீக்கிரம் வளரக்கூடிய ஒரு செடி. இதுக்கு தண்ணி தேவை அதிகமாக தேவைப்படாது. இந்த செடியை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லார் வீட்லேயும் இந்த கற்பூரவள்ளி செடியை நீங்கள் வளர்த்து பயன்படுங்க. இதை நம்ம கசக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த சாறே ஒரு நமக்கு வந்து ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, இந்த சாறு வந்து நமக்கு நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இந்த கற்பூரவள்ளி செடினால் இவ்வளோ பெனிஃபிட்டு நமக்கு இருக்குது. இது வந்து பெரும்பாலான பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். முக்கியமாக இது கிராமப்புறங்களில் தான் அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ஓமவள்ளி செடி அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. ஏன் அப்படின்னா இந்த சாறு நம்ம கசக்கி எடுத்தோடனே அது ஓம வாடை அடிக்கும். அதனால் அந்த ஓம வாசனைக்கு வந்து இது ஓமவள்ளி செடி அப்படின்னு வந்து இது நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கற்பூரவள்ளி இலையை நம்ம எப்படி தலைவலி குறைக்கிறது அப்படின்னு நீங்கள் டவுட் இருக்கும் உங்களுக்கு. இந்த கற்பூரவள்ளி இலையை உள்ளங்கையில் வச்சு நல்லா நமக்கு கசக்கி சாறு எடுத்துக்கணும். அந்த சாரில் கொஞ்சம் போது நல்லெண்ணையும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து நல்லா குழச்சி அந்த நம்ம தலைவலி இருக்கிற நெத்தியில் பற்று போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தலைவலி சீக்கிரம் குறைஞ்சிடும். இது வந்து சூட்டுத்தன்மையும் குறைக்கக்கூடிய இலை இந்த கற்பூரவள்ளி. நிறைய நம்ம வீட்டில் சீரட்டு குடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்படியுமே அந்த சிரட்டு புகை வந்து நமக்கு உள்ளே இருக்கும். அந்த புகையை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த கற்பூரவள்ளி ஒரு மருந்தாக நமக்கு பயன்படுது. அது எப்படி நமக்கு செய்யணும் அப்படின்னா, ஒரு கற்பூரவள்ளி இலையை அதே மாதிரி உள்ளங்கையில் வச்சு கசக்கி சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாறு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி சாறு, 1 டீஸ்பூன் தேன், இது எல்லாத்தையுமே கலக்கி நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த நமக்கு வந்து நுரையீரல் அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அந்த சிரட்டு புகையெல்லாம் போய் இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு வாசலில் வச்சு வளர்க்குறதுக்கு பாருங்கள். ஏன் அப்படின்னா இது ஏற்கனவே ஒரு மருத்துவ குணம் உள்ள செடின்னு நான் சொல்லியிருக்கேன். இது காற்று நமக்கு வந்து ஒரு மூலிகை காற்றாக கிடைக்கும். நமக்கு சுத்தப்படுத்தி காற்று நமக்கு சுத்தப்படுத்தி கிடைக்கும். அதனால் இதை வீட்டு தோட்டத்தில் வச்சு வளர்க்குறத விட நம்ம வாசப்படி பக்கத்தில், அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் வாசப்படியில் ஒரு தொட்டிலில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா இது நமக்கு இன்னும் ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தண்டு மட்டுமே நீங்கள் வச்சு வளர்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த தண்டு வரைக்குமே வச்சு வளர்க்குறதே ஈஸி தான். அதே போல இந்த அளவுக்கு நீங்கள் இந்த செடியை எடுத்துக்கிட்டு நீங்கள் மண்ணில் வச்சாலே போதும். இது ரொம்ப பெருசாலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. இது வந்து ஏன் அப்படின்னா கிராமப்புறங்களில் காட்டு பக்கம் அதிகமாக வளர்ந்த செடி, அதனால் நமக்கு இது தண்ணி அதிகமாக நமக்கு தேவைப்படாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லார் வீட்லேயும் இந்த கற்பூரவள்ளி செடியை வளர்த்து பயன்படுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு மூலிகை செடியோட உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன்.